வணக்கம் தலைமையிலே. கமெண்ட்ல வந்து ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு வேலைக்கு செல்றது எப்படி, நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு வேலைக்கு செல்ல விரும்புறோம்னு கேட்டிருந்தீங்க. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அரிய ஒரு நல்ல வாய்ப்பு, இப்போ நல்ல தருணம் சொல்லலாம். நான் பேசுறது வந்து தொழிலாளர் தொலைவுகளுக்காக பேசுறேன், அலுவலகத்தில் வேலை செய்யக்கூட தொழிலாளிகளுக்கு. நாங்கள் வந்து தொழிலாளியாக இருந்தேன், 6 வருஷம் இருந்தேன், அந்த அனுபவத்துக்கு சொல்கிறேன். எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆட இஸ்ரேல் தேசமாக அங்கே சண்டை நடந்துட்டுருக்குன்னு நினைப்பீங்க. 100%க்கு 100% பாதுகாப்பாக இருக்கலாம், 99% இல்லை, 100%க்கு 100% பாதுகாப்பாக இருக்கலாம். மிக சத்தான உணவு கொடுப்பாங்க, ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கும். நீங்கள் அராபுகளோட இருந்து சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேலில் வந்து அராபுகளை தனியாக குடி வச்சுருப்பாங்க, யூதர்கள் தனியாக குடியிருப்பாங்க. நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு யூதர் குடியிருப்பு பக்கத்தில் தான் உங்களை வைப்பாங்க. 100%க்கு 100% பாதுகாப்பாக, நன்கு சத்தான உணவோடு, ஆரோக்கியமான சூழலோடு நீங்கள் அங்கே வசிக்கலாம், வேலை செய்யலாம். இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி வந்து ஒரு 80,000 to 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. பொதுவாக வெளிநாடுக்கு போனீங்கன்னா 12 மணி நேரம் வேலை கொடுப்பாங்க. பொதுவாக வெளிநாடுகள் அப்படி தான் இருக்கும், இங்கே இருக்க 8 மணி நேரம் இருக்காது, 12 மணி நேரம் கட்டாயமாக இருக்கும், 12 மணி நேரம் ஓய்வு கொடுப்பாங்க. லீவு நாளில், அதாவது விடுமுறை தினங்களில் வேலை செஞ்சீங்கன்னா தனியாக 2 மடங்கு காசு கொடுப்பாங்க. இஸ்ரேலில் வந்து சனிக்கிழமை ஓய்வு நாள், சனிக்கிழமை முழுசாக ஓய்வாக இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை மதியானத்துலேருந்து சனிக்கிழமை ஃபுல்லாக முழுசும் வந்து அங்கே விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே முதல் நாள். நீங்கள் ஒரு வேலை சனிக்கிழமை வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 சம்பளம் அங்கே கொடுக்கப்படும், பாதுகாப்பான சூழ்நிலை வேலை செய்யலாம். அதே போல் வந்து இந்த மீடியாவை பார்த்து ஏமாறாதீங்க. இப்போ மீடியாவை பார்க்கும்போது பயங்கர பரபரப்பாக இருக்குது, இஸ்ரேலே பற்றி எறியுது, அந்த ஏரியா பூராமே பற்றி எரிஞ்சிருச்சு, குண்டு போட்டாங்கன்னு. மீடியா என்பது வந்து பரபரப்பை கிளப்பிகிட்டே இருப்பாங்க. அங்குள்ள மக்கள், அங்கே சண்டை நடக்கிறது உண்மைதான், நானே அதை பற்றி பேசுகிறது சண்டை நடக்கிறது உண்மைதான் எல்லைகளில், ஆனால் அதையும் தாண்டி இஸ்ரேல் மக்கள் மிக பாதுகாப்போடு வாழ முடியும், வாழ்வாங்க, அங்கே 100% வாழ்வாங்க. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை யூத மக்கள்கிட்டையும் இயந்திர துப்பாக்கி இருக்கும், இடுப்பில் பிஸ்டல் வந்து சர்வசாதாரணமாக வச்சுருப்பாங்க. அத்தனை பேரும் ரோட்டில் நீங்கள் நடக்கிறீங்க, எங்கேயா கடைக்கு போகிறீங்கன்னா அத்தனை பேருமே இயந்திர துப்பாக்கியை ஃபுல் லோடாக வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க யூத மக்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அங்கே இங்கே இருக்க மக்களே பார்த்துருவாங்க, இராணுவமெல்லாம் அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்குற செய்தி 1,00,000ல் 1 செய்தி, ஆனால் அந்த மீடியா வந்து அதையவே காமிச்சு இதோ அங்கே மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் நல்ல தருணம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னால் காலகட்டத்தில் காசாலேருந்து 1,00,000,000 காசா மக்கள், அரபு மக்கள் இஸ்ரேலுக்குள்ளே வேலைக்கு வந்துருந்தாங்க. காசாலேருந்து வர்றது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு காசா மக்களுக்கு. இஸ்ரேலுக்கு வந்து அந்த அடிப்படை வேலைகள் நடக்கணும்னா அவங்க வரணும். இந்த 7 அக்டோபர் தாக்குதலுக்கு அப்புறம் இந்த காசாலேருந்து வந்த அனைத்து அராபு மக்களையுமே சரி, வெஸ்ட் பேங்க்லேருந்து வந்தவங்களையும் சரி, முற்றா வேலையை விட்டு அவங்க நிப்பாயிட்டாங்க. இஸ்ரேல் நாட்டில் வேலையை விட்டு நிப்பாயிட்டாங்க. இப்போ அந்த காசா மக்கள் வேலை செஞ்ச இடத்துக்கெல்லாம் ஆள் வேணும், அதனால் வந்து அவங்க உலகமெங்கும் குறிப்பாக இந்தியாவிலேருந்து ஆளை வாங்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேச அரசு இதுக்கு சரியாக பயன்படுத்திட்டாங்க. உத்தரப்பிரதேச அரசு அரசு மூலமாகவே பல 1000 மக்களை அங்கே அனுப்பிட்டு இருக்காங்க. கணிசமான வருமானம் அந்த உத்தரப்பிரதேச மக்களுக்கும் கிடைக்குது, அந்த மாநிலத்துக்குமே வந்து அந்நிய செலவாணி, நம்ம தேசத்துக்குமே அந்நிய செலவாணி வந்துகிட்டு இருக்குது. உத்தரப்பிரதேச அரசு தான் நல்ல பணிகள் பயன்பட்டான்னு சொல்லுவேன். இந்த கம்யூனிஸ்ட் பத்திரிகைக்கு குறை சொல்லி பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி போர் நடக்கிற சமயத்தில் உத்தரப்பிரதேசம் வந்து ஆள் அனுப்புது, இது மத்திய அரசு வேணும் வேணும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு சொல்லி ரஷ்யாவெல்லாம் உதாரணம் கட்டி பேசினாங்க. ரஷ்யாவோடைய நிலைமை வேறு, இஸ்ரேலோடைய நிலைமை வேறு. ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுடைய ஆண்களை கூப்பிட்டு சண்டைக்கு அனுப்புகிறாங்க, இதுதான் அங்கே பிரச்சனையே. ரஷ்யாவிலேருந்து இந்தியாவில் ஆண்களை கூப்பிட்டு அறகுறையாக பயிற்சி கொடுத்து சண்டை களத்துக்கு அனுப்பி ஏகப்பட்ட இந்தியர்கள் அங்கே பலியானாங்க, அதனால தான் நம்ம மத்திய அரசு கண்டிச்சது. இஸ்ரேல் அப்படி இல்லை, இஸ்ரேல் வந்து அந்த சண்டையை அவங்க பார்த்துக்குவாங்க, அந்த யூத மக்கள் யூதரான சண்டையை பார்த்துக்குவாங்க. நீங்கள் அங்கே போய் அங்கே பணி புரிஞ்சால் போதும், உங்களுடைய என்ன பணிக்கு போகிறீங்களோ எதுக்காக கூப்பிட்றாங்களோ அந்த பணிக்கு மட்டும் அவங்க கொடுப்பாங்க. உங்களை கண்டிப்பாக இராணுவத்துக்கெல்லாம் அந்த பக்கம்லாம் அதெல்லாம் நீங்கள் கற்பனை கூட காணாதீங்க, நீங்கள் கேட்டாலும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இந்த கம்யூனிஸ்ட் பத்திரிகைலாம் வந்து அறகுறையாக தெரிஞ்சு பேசுகிற தப்பு. ரஷ்யாவையும் உக்ரைன் ரஷ்யாவையும் இஸ்ரேலையும் ஒப்பிட்டு பேசுனே தப்பு. ரஷ்யாக்காரங்க நம்மளை கூப்பிட்டு சண்டைக்கு அனுப்ப தான் பிரச்சனை, இஸ்ரேல் அப்படி இல்லை, வேலைக்கு தான் கூப்பிட்றாங்க. யோகிஜி அரசு, உத்தரப்பிரதேச அரசு வந்து இதை வந்து ஒரு உதவியாகவே இஸ்ரேலுக்கு செஞ்சாங்கன்னு சொல்லலாம். இஸ்ரேலுக்கு ஆள் பற்றாக்குறை அந்த சரியான சமயத்தில் யோகிஜி அரசு 1,000,000,000 விட தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. கணிசமான வருவாய் அந்த மாநில மக்களுக்கு கிடைக்குது, இந்திய தேசத்துக்கு அந்நிய செலவாணி வருது.
இன்னுமே அங்கே ஆட்கள் தேவை. நீங்கள் போகலாம், ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது வந்து ரெண்டு விதமாக போகலாம், ஏஜென்ட் மூலமாக போகலாம், நீங்களே முயற்சி பண்ணி போகலாம். ஒரு ஏஜென்ட் உங்களை அனுப்புகிறாரு, ஒரு 100,000 ரூபா வாங்குறாரு இல்லை 2,00,000 ரூபாய்க்குள்ளே வாங்குறாரு, உங்களை 100% அனுப்பிட்டார்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியும். உங்களை முதல்ல அவர் 100%க்கு 100% அனுப்புகிறாங்கிறது கஷ்டம். நீங்கள் பணத்தை கொடுத்துக்கிட்டு அவர் பின்னால் அலைய முடியாது. இப்போ என்ன கொடுமை அப்படின்னா, 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் அங்கே சம்பாதிக்கிற பணத்தை இங்கே வாங்குறத கேள்விப்படுறேன். அதாவது என்ன சம்பளம் வாங்கி தராங்களோ 1 வருஷம் காசை மொத்தமாக முன்கூட்டி இங்கே வாங்குறாங்க. இதெல்லாம் அநியாயத்திலும் அநியாயம். ஒரு 1,00,000 ரூபாயிலேருந்து ஒரு 2,00,000 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கிறது தான் முறையான செயல். உங்களுக்கான விசா, உங்களுக்கான டிக்கெட் எல்லாமே யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்களே கொடுத்துருவாங்க. இவங்க வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி தரதான் இவங்களுக்கு வேலை. இவங்க ஒரு ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க, வேலைக்கு ஆட்கள்லாம் வச்சுருப்பாங்க, சில வேலைகள் உங்களுக்காக செய்கிறனால ஒரு 1,00,000 வந்து 2,00,000 வாங்கலாம். அந்த அது 100% உங்களை அனுப்பணும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய 1 வருஷ சம்பளத்தை 1.5 வருஷ சம்பளத்தை முன்கூட்டி இங்கே வாங்குறது வந்து மிகப்பெரிய பேராசைன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி நீங்கள் அங்கே போகிறத இஸ்ரேல் மக்கள் விரும்ப, யூத மக்கள் விரும்பவே மாட்டாங்க. உங்களுக்கு வேலை கொடுத்தவர் வந்து நீங்கள் இந்தளவுக்கு ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அவரை விரும்பவே மாட்டார். நம்ம வேலை தரோம், நீங்கள் வேலை செய்கிறீங்க, நம்ம பணம் தரோம், சம்பளம் தரோம், இதில் இவன் ஏன் இவ்வளோ கொள்ளையடிச்சாங்கிற ஒரு கோபம் தான் அவங்களுக்கு வரும். என்னென்ன விதமான வேலைகள், அதாவது இஸ்ரேலில் வந்து இதுக்கு என்னென்ன வேலைகள் அங்கே காத்து கடை இருக்க பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, விவசாயத்துறையில் ஆட்கள் இல்லை, ஹோட்டல்களில் வேலை செய்கிறக்கு, டெக்ஸ்டைல் மில்லில் வேலை செய்கிறக்கு, வீடுகளில் வேலை செய்கிறக்கு, முதியவர்களை பாதுகாக்கிறதுக்கு, இந்த மாதிரி அடிப்படை வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு அங்கே மிகுந்த பற்றாக்குறை இருக்குது. இங்கேருந்து கூப்பிட்ற பெண்கள்லாம் வந்து வீட்டு வேலைக்கு வச்சுருப்பாங்க, முதியோர்களை பார்க்கறதுக்கு வச்சுருப்பாங்க. நாங்கள் கூட அங்கெல்லாம் வேலை செய்யும்போது இந்த பெண்களை பார்ப்போம், இந்திய பெண்கள் தமிழ்நாட்டு பெண்களை வந்து எதாச்சியை பார்ப்போம், பேசும்போது ஒரு வீட்டை பார்த்துக்கிறோம், ஒரு முதியோர்களை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பெண்களை வீட்டை பார்த்துக்கிறது, முதியோர்களை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் பெண்களுக்கு கொடுப்பாங்க. மற்றும் விவசாயத்துறை, கட்டிடத்துறை, ஹோட்டல்கள், டெக்ஸ்டைல் மில்கள், இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் ஆண்களை பயன்படுத்துவாங்க. இதுகளுக்கு தான் அங்கே வந்து ரொம்ப அதிகமான இப்போ பற்றாக்குறையில் போயிட்டுருக்குது. ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகாரிகளை பற்றிலாம் எனக்கு தெரியல, அதுக்கு அதிகாரிகளுக்கு இங்கேருந்து கூப்பிட்றாங்களான்னு தெரியல. தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்குது. நிச்சயமாக சம்பளம் வந்து 70,000 to 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க. எனக்கு அந்த காலத்திலேயே வந்து ஒரு 35,000 to 40,000 ரூபா வாங்கியிருந்தோம். இன்றைக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் 80,000 ரூபா இல்லை 1,00,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வரும். சாப்பாடு தனி, தங்குமிடம் தனி, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு எடுத்து கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக ஒரு உணவு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி உணவு வந்து நம்ம இங்கே பார்க்குறதுக்கு நான் வந்து மதியான தொழிலாளர்களுக்கான கேன்டீன் தான் போய் சாப்பிடுவேன். இந்த கறி, நம்ம சாப்பிடும் சாப்பாடு, மரக்கறி, சூப்பு, ஐஸ்கிரீம் சொல்லி ஒரு 30 ஐட்டம் வரிசையாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், 30 ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும். கறிகள்லையே ஒரு 2-3 வெரைட்டி வச்சுருப்பாங்க. மரக்கறி இருக்கும், சாலட் இருக்கும், சூப்பு இருக்கும், ரொட்டி இருக்கும், காஞ்சி போன மாதிரி ரொட்டி இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்டதற்கும் சாப்பிட்றக்கே முடியாது. இது வந்து அடிப்படையாக எல்லோருமே இந்த மாதிரி சத்தான உணவு சாப்பிடுவாங்க. சம்பளம் வந்து 70,000 to 80,000 வரைக்கும் இருக்கும். நீங்கள் நேரில் போகணும் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலில் வேலைக்கு ஆட்கள் தேவை, ரொம்ப டிமாண்டில் போகுது. தூதரகங்களை நீங்கள் நேராக அணுகலாம். இஸ்ரேலுடைய தூதரகம் வந்து டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது, பெங்களூர் இருக்குது. நீங்கள் நேராக போகாட்டி கூட பரவாயில்ல, ரொம்ப பாதுகாப்பு கெடுபிடி மிக அதிகமாக வச்சுருப்பாங்க அவங்க. பாதுகாப்பை தாண்டி உள்ளே போகணுன்னா ரொம்ப கஷ்டம், மிக பாதுகாப்பாக இருக்கும் அந்த ஏரியாவே. இஸ்ரேல் எம்பஸி எங்கே இருக்கோ அந்த ஏரியா முழுவதுமே மிக பயங்கரமான பாதுகாப்பை இந்திய அரசு கொடுத்துருக்கோம். தூதரர்களுக்கு வேலையே இதுதான், அதாவது 2 நாடுகளுக்கும் நல்லுறவு ஏற்படுத்துறது. இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆட்களை வேணும்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறது, உங்களுக்கும் அங்கிருக்கும் அதிபர்களுக்கும் வேலை கொடுக்கறவங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பது, இதெல்லாம் பார்க்கறது தான் தூதரகத்தோட வேலையே. நம்ம தூதரகம் அம்பாஸ்டர் அப்படின்னு பெருசாக கற்பனை பண்ணிக்கிறோம். அடிப்படை வேலை அவங்களுக்கு அதுதான். அது நீங்கள் வெளிநாட்டு தூதரங்களை போனால் மிகச்சரியாக உங்களை கையாளுவாங்க. ஒருவேளை இப்போ வந்து பாதுகாப்பு அதிகரித்ததுனால நீங்கள் நேரில் போகாட்டியுமே இமெயில் பண்ணுங்கள், டெலிஃபோன் பேசுங்கள், இமெயில் பண்ணுங்கள், நிச்சயமான பதில் வரும். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த வேலை தெரியும், இந்த வேலை எனக்கு விருப்பப்படுறேன், நாங்கள் வரேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கான தொடர்பை 100%க்கு 100% எம்பசி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இலவசமான விசா, இலவசமான டிக்கெட், அந்த டிக்கெட்லாம் அங்கேருந்தே வந்துடும். எப்போவுமே நீங்கள் வந்து சர்வதேச பயணம் போகிறீங்கன்னா 2 வழி டிக்கெட்டும் நீங்கள் எடுக்கணும். போறக்கு மட்டும் எடுத்தால் பத்தாது, போறக்கும் வரக்கும் சேர்ந்து டிக்கெட்டை காமிக்கும் போது தான் விசா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் போயிடுறீங்க ஒரு வெளிநாட்டுக்கு, அங்கே போயிட்டு அந்த காசு இல்லை, வரக்கு டிக்கெட் இல்லைன்னா அது பிரச்சனையில் முடியும், அந்த அரசு தான் பார்க்க வேண்டிய சூழல் வரும். அதனால் சர்வதேச பயணம் போகும்போது 2 வழி டிக்கெட்டும் நம்ம முன்னக்கூட்டியே எடுக்கணும். போவதற்கும் வருவதற்கு டிக்கெட் எடுத்துக்கணும்.
வரக்கு லேட் ஆச்சுன்னா டிக்கெட்டை தள்ளி போட்டுவாங்க. இது இந்த மாதிரி சிஸ்டம் தான் இருக்கும். அதே போல் வெளிநாட்டு பயணம்னா பாஸ்போர்ட் அடிப்படை. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் பாஸ்போர்ட் அடிப்படை தேவை. இங்கே எப்படி நம்ம ஆதார் கார்டை வந்து காமிக்கிறோம், நம்ம வந்து இந்திய தேசத்தில் ஆதார் கார்டை உபயோகப்படுத்துகிறோம் எல்லாருக்கையும். வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்கள் எந்த தேசத்தில் வந்திருக்கீங்க உங்களை பற்றி தெரியணும்னா பாஸ்போர்ட் அடிப்படையான தேவை. பாஸ்போர்ட் இருந்தால் விட்டுருங்க, இல்லாட்டி இன்றைக்கெலாம் ஒரு நாள் இரண்டு நாட்களே தட்கல் முறையில் பாஸ்போர்ட் தராங்க, பாஸ்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். மிகப்பெரிய குற்ற வழக்குகள் உங்களுக்கு பெண்டிங் இருக்கக்கூடாது. மிகப்பெரிய குற்ற வழக்குகள் இருக்கக்கூடாது. தேச துரோகம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போக முடியாது. மற்றபடி ஒரு சின்ன சின்ன வழக்குகள் இருக்குன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி, உங்கள் நிலையத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகிட்ட காவல்துறையின்ற போய் பேசுங்க. நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன், என் குடும்பம் கஷ்டப்படுது, நான் போய் சம்பாதிக்க விரும்புன்னா நிச்சயமாக ஒரு நல் மனசு பண்ணி, அதாவது அந்த வழி தப்பான தப்பாக இருந்தால் கூட, சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் கூட, அந்த காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குது. உங்களுக்கு சின்ன சின்ன வழக்குகள் தான் பாக்கி இங்கே இருக்குன்னா நிச்சயமாக அனுப்பிடுவோம், பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. மிகப்பெரிய வழக்குகள் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க மாட்டாங்க. இந்த முறை வந்து எல்லா நாட்டுக்கு போகிறக்கு இதான் இப்படி தான் இருக்கு. இப்போ நீங்கள் இது நேர்வழியை எப்படி தான் ட்ரை பண்ணும், நீங்கள் வந்து ஏஜென்ட் மூலமாக தான் எல்லோருமே போய் ட்ரை பண்ணுறீங்க. 100%க்கு 100% அனுப்புனான்னா நான் சந்தோஷப்படுவேன். 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வாங்கினா சந்தோஷப்படுவேன். அதை விட்டுட்டு 1.5 வருஷம் சம்பளம்லாம் அவங்க முன்னே கூட்டி வாங்குறதுலாம் வந்து வைட் ட்ரெஸ்லாம் இருக்கும் எனக்குலாம். அதெல்லாம் நான் உடன்படுறதில்லை. நீங்கள் எந்த நாட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த நாட்டுக்கு நீங்கள் எதாவது ஏற்றுமதி பண்ண விரும்பினாலும் சரி, நீங்கள் தூதரகத்தை அணுங்க. தூதரகத்துக்கு அதுக்கு தான் அவங்க வேலைக்கு அந்த நாடு வச்சுருக்கு, சம்பளம் கொடுத்து அவங்களாம் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. நான் வேலைக்கு அங்கே போகிறேன், நாங்கள் ஏற்றுமதி பண்ண விரும்புகிறேன், எனக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுங்கன்னா உங்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறதும் தூதரகத்தோட வேலை. இன்றைக்கி நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலில் இன்னும் லட்சக்கணக்கான ஆட்கள் தேவை, தொழிலாளர்கள் பற்றாக்குறையெல்லாம் போயிட்டுருக்கு. மிகப்பெரிய முன்னேறிய தேசம், நிச்சயமாக 1 லட்சம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, 100%க்கு 100% பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த மீடியாவில் காட்டுறதெல்லாம் நம்பிட்டு அங்கே பத்தி எழுதலாம் நினச்சிங்கன்னா அதை மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும், நமக்கு வேறு வழி இல்லை. சில இஸ்ரேலை பற்றி சொல்லுவாங்க பாலும் தேனும் ஓடுற தேசம் அப்படிம்பாங்க. நிச்சயமாக பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். உண்மையாகவே அவ்வளோ ஒரு வசதியான அமைதியான வாழ்க்கையை விரும்புவாங்க, பாதுகாப்பாக இருக்கலாம். உங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தங்குற இடத்துல எல்லாத்துலேயும் பங்கர் இருக்கும். சின்ன பிரச்சனைலாம் நீங்கள் பங்கருக்குள்ள போய் இருந்துக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்க எல்லாமே இராணுவ வீரர்கள் தான், யூதர்கள் அத்தனை பேருமே துப்பாக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் தைரியமாக வேலை செய்யலாம், அரபுகளோடு சேர்ந்து இருக்க தேவையில்லை. நல்ல முறையில் வேலை செஞ்சு கணிசமாக சம்பளம் வாங்கி உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் வந்து நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வந்து திரும்ப இங்கே வந்து வாழலாம். உங்களுக்கு மனசு பிடிச்ச வாழ்க்கை நல்ல, உங்கள் ஒரு வீடை கட்டிக்கிட்டு ஒரு காரெல்லாம் வாங்கிட்டு கடனெல்லாம் அடைச்சிக்கிட்டு கல்யாணம்லாம் பண்ணித்தான் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை, சில வருஷம் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இங்கே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். ஒரு புதிய உங்களுக்கு ஒரு சிந்தனை, புதிய ஒரு அறிவு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யும்போது அந்த பழக்க வழக்கம்லாம் பார்க்குறீங்க, அங்கே அங்கே இருக்க மக்கள்கிட்டலாம் பழகும்போது ஒரு புதிய மனிதராகவே உங்களை மாற்றிவிடும் இஸ்ரேல். நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள், நேர் வழியில் முயற்சி பண்ணுங்கள். பாஸ்போர்ட் அடிப்படை அது எடுத்துக்கங்க, சில 1000 தான் ஆகும், தட்கல் முறையில் கூட எடுத்துக்கலாம். அது போக நீங்கள் நேரையாக எம்பசிக்கு, மும்பை, டெல்லி, பெங்களூர், பெங்களூருக்கு நேராக போக முடிஞ்சால் போங்க. ஆனால் இஸ்ரேலில் வந்து மிக பரபரப்பாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அந்த தூதரகங்கள்லாம். அதனால் இங்கே இமெயில் பண்ணுங்கள், டெலிஃபோன் பண்ணுங்கள், 100%க்கு 100% உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஒருவேளை உங்களுடைய வேலைக்கு அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லி அங்கே இருந்த ஒரு யூதர் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அவரே உங்களுக்கு வந்து விசாவை கொடுத்துருவார். அவரே உங்களுக்கு 2 வழிக்கான பயணச்சீட்டு, ஏர் டிக்கெட்டுமே அவரே கொடுத்துருவார், உங்களுக்கான முழு கேரண்டியும் அவரே கொடுத்துருவார். நீங்கள் இஸ்ரேல் போய் மும்பையிலேருந்து ஃப்ளைட்டு, நான் வந்து மும்பையிலேருந்து தான் போனேன், நீங்கள் மும்பை போய் இஸ்ரேல் போகலாம். உங்களை அவங்க வரவேற்று உங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போய் உங்களுக்கு தங்குறதுக்கான இடங்கள் மற்ற எல்லா சாப்பாடு எல்லாமே ரொம்ப 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 லக்ஸரியாக ஏற்படி பண்ணி கொடுப்பாங்க. வாழ்க்கை தரமே மாறி போயிடும். நிச்சயம் முயற்சி பண்ணுங்கள். நன்றிகள்.